Hello friends, welcome to Abhijit Cuisine YouTube channel. Em per Abhijit. Iniki nama vandu maida pepper chips eppadi pannalam paakalam. Idu vandu romba crispy ah irukum. Idu nama vandu tea time snack ah kuda eduthukalam. Idu pandrathu rombave sulabam. Idu vaanga eppadi seiyalam paakalam. Idu seiyaradhukku nama oru bowl la 1/2 cup maida maavu seithukalam. சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு நம்ம வந்து கிறிஸ்பினஸ்க்காக சேர்த்துக்கிறோம் 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் 1/4 டீஸ்பூன் உப்பு இது சேர்த்துட்டு நம்ம ரஃபா mix பண்ணிக்கலாம் அப்புறமா தண்ணி ஊத்திட்டு நம்ம டைட்டா பிசைஞ்சுக்கணும் இப்ப நான் இத பிசைஞ்சு நல்ல டைட்டா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாவும் ஆயிட கூடாது ரொம்ப கெட்டியாவும் ஆயிட கூடாது இப்போ இத நம்ம வந்து ரெண்டு போர்ஷனா டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்ல ஒரு பால் சைஸ்க்கு மாத்திக்கோங்க இப்போ ஒரு வர்க் ஏரியா இல்லட்டி சப்பாத்தி உருட்டுற கட்டையில நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இப்போ அந்த பாலை இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ரோலிங் பின் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா இட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம் இது வந்து 10 to 15 days வரைக்கும் ஏர் டைட் கண்டெய்னர்ல கெட்டு போகாம இருக்கும் இத வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது கொஞ்சம் மீடியமா இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்திக்கலாம் அப்பதான் பஃப் ஆகி வராது இந்த மாதிரி அங்கங்க ஃபோர்க் வச்சு நம்ம குத்திக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி இல்லாட்டி ஒரு குக்கி கட்டர் வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் பிடிக்கணும்னா சர்க்கிளில் கட் பண்ணிக்கோங்க ஸ்டார் ஷேப் பிடிக்கணும்னா ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற மாவை வந்து நம்ம திருப்பி பிசைஞ்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மீதி இருக்க மாவை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு மிளகாய் பொடி பிடிக்கும்னாலும் அதுவும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் மிளகாய் பொடி சேர்த்துட்டா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வராது இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் இப்போ அது நல்லா சூடாயிருக்கு இந்த சிப்ஸை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சிரும் ஒரு மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிடும் இந்த கடாய் அப்புறம் இண்டக்ஷன் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த இண்டக்ஷன் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி இப்போது ஒன்று வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம்
நீங்கள் ரொம்ப நேரம் திருப்பி போடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். இப்போ இதை நம்ம வந்து ஆயில் வடிச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம வந்து பிரேக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு ஃபீட்பேக் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அப்புறமா உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.